ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்னைக்கு சிவராத்திரி. இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு நமசிவாய பாராயணம் ரொம்ப விசேஷமானது. மகாசிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் இல்லைன்னா நம்ம ருத்ராட்சம் போட்டிருந்தோம்னா அந்த ருத்ராட்சத்தை கையில் வச்சுட்டு பஞ்சாட்சர ஜபம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். கோயில்களில் சகல அபிஷேகம் நடக்கும். பஞ்சாமிர்தம், பால், தயிர் இதில் வந்து நீங்களும் கட்டளைதாரராக சேர்ந்துக்கலாம். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். அந்த விபூதியை டெய்லி நெத்தியில் தரிக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பேராற்றல்கள் பெருகும். எப்படி சஷ்டியில் கவசம் மாதிரி நம்மளை காப்பாற்றுறோம், அதே மாதிரி நம்மளை கவசம் மாதிரி இந்த சிவகவசம் நம்மளை சுற்றி இருக்கும். இந்த விபூதிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டேன்னா, நீங்கள் மாதத்துக்கு இரண்டு பிரதோஷ வழிபாடு பண்ணுவேன். அந்த இரண்டு பிரதோஷ வழிபாடு 12 மாதங்களில் 24 தடவை கோயிலுக்கு போயிருப்பேன். இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் போகும்பொழுது பார்த்துட்டோன்னா 24 பிரதோஷத்தை 24 பிரதோஷத்துக்கு நீங்கள் வேண்டின அபிஷேகம் செய்த வழிபட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்பேற்பட்ட அற்புதமான இந்திராதி தேவர்கள், ரிஷிகள், ஞானிகள், யோகிகள்லாம் வந்து வழிபடக்கூடிய அற்புதமான நாள் இந்த சிவராத்திரி. எவரொருவர் பரமேஸ்வரரை நோக்கி தபஸ் இருக்காளோ அந்த தபஸுக்கு பூர்ண அனுகிரகம் அவர் கொடுப்பார். வரத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியவர் பரமேஸ்வரர். இன்றைய தினத்தில் அற்புதமான சிவ வழிபாடு, சிவகவசம். சிவகவசம் அப்படின்னா விபூதி தான் சிவகவசம். இந்த விபூதியை வச்சு ஜெபிச்சு நெத்தியில் எடுக்கிறது வருஷம் பூரா நம்ம வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சிவராத்திரி இன்றைக்கி 5 கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இரவில் 5 கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. சிவ கோயிலுக்கு 5 கோயிலுகளுக்கு போயிட்டு 5 இடத்துலையும் விபூதி வாங்கிட்டு வந்து கலக்கி அதை நெத்தியில் எடுத்துக்கோங்க. அது சிவ கவசமாக இருக்கும். இன்றைய தினத்தில் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்னா. மகேஷே தன்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நன்றி.